அன்பான பிக்ஸ் சேனல் நேயர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு கோடீஸ்வர ஜாதகம் எது. அந்த ஜாதகர் எதன் மூலம் கோடீஸ்வர யோகத்தை பெறுவார் என்பதை பற்றியாகும். அன்பர்களே, ஒருவரது ஜாதகத்தில் இரண்டாம் வீட்டின் அதிபதியும் பதினோராம் வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனை அடைந்து நான்காம் வீட்டின் அதிபதி உச்சமடைந்தால் அந்த ஜாதகருக்கு கோடீஸ்வர யோகம் உள்ளது என்று பொருள். பரிவர்த்தனை என்றால் இரண்டாம் வீட்டின் அதிபதி பதினோராம் வீட்டிலும் பதினொன்றாம் வீட்டின் அதிபதி இரண்டாம் வீட்டிலும் அமர்வது ஆகும். இப்படி ஒருவர் வீட்டை ஒருவர் மாறி மாறி அமர்ந்து கொள்வதுதான் பரிவர்த்தனை. இப்படி பரிவர்த்தனை அடைந்து நான்காம் வீட்டின் அதிபதி உச்சமடைந்து ஒருவர் ஜாதகத்தில் இருந்தால் அவர்கள் கோடீஸ்வரர் ஆவார். சரி, எப்பொழுது கோடீஸ்வரர் ஆவார்? அன்னாரது ஜாதகத்தில் பரிவர்த்தனையான கிரகம் அல்லது நான்காம் வீட்டில் உச்சமடைந்த கிரகம் ஆகிய ஏதேனும் ஒரு கிரகத்தின் தசா நடக்கும் பொழுது அந்த ஜாதகர் கோடீஸ்வரர் ஆவார். சரி, அவர் எதன் மூலம் கோடீஸ்வரர் ஆவார் என்பதை எப்படி அறிவது? அவரது ஜாதகத்தில் நான்காம் வீடு சரராசியாக இருந்தால் வாகனம் மூலம் கோடீஸ்வரர் ஆகலாம் என கூறலாம். இதுவே ஸ்திர ராசியாக இருந்தால் அசையா சொத்துக்கள் மூலம் கோடீஸ்வரர் ஆகலாம் என கூறலாம். இதுவே உபய ராசியாக இருந்தால் எல்லாவற்றின் மூலமாகவும் கோடீஸ்வரர் ஆகலாம் என கூறலாம். சரி, சரராசி, ஸ்திரராசி, உபயராசி என்பதை எப்படி அறிவது? மேஷம், கடகம், துலாம் மற்றும் மகரம் ஆகிய நான்கு ராசிகளும் சரராசியாகும். ரிஷபம், சிம்மம், விருச்சகம் மற்றும் கும்பம் ஆகிய நான்கு ராசிகளும் ஸ்திர ராசியாகும். மேலும் மிதுனம், கன்னி, தனுசு மற்றும் மீனம் ஆகிய நான்கு ராசிகளும் உபய ராசிகளாகும். இப்பொழுது மேற்கூறிய அமைப்பு ஒரு ஜாதகர் பெற்றார் என்றால் அவர் நிச்சயம் கோடீஸ்வரர் தான் என்று கூறலாம். என்ன நேயர்களே, கோடீஸ்வர ஜாதகம் எது, எதன் மூலம் அந்த ஜாதகர் கோடீஸ்வரர் ஆவார் என்பதை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.